இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் நம்ம எஸ்டிமேஷனில் வந்துட்டு ஒரு பில்டிங்கில் வந்துட்டு லிண்டல் பீம் போடுற காங்கிரீட் குவான்டிட்டி வரைக்கும் நான் சொல்லிட்டேன். கீழே பாட்டமில் இருந்து பிசிசி போடுறதுல இருந்துட்டு நான் மேலே காலம் எழுப்பி முடிக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ என்னோட காங்கிரீட் குவான்டிட்டியில் பேலன்ஸ் வந்து இந்த பில்டிங்கில் எனக்கு இருக்கக்கூடியது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரூஃப் காங்கிரீட் மட்டும் இருக்குது. ரூஃப் காங்கிரீட்டு குவான்டிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ முன்னாடியே நம்ம இந்த பிளானில் இதே பிளான் தான் சேம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு போர்ஷனில் ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ரூஃப் குவாலிட்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ ஒரு சென்டர் டு சென்டர் எடுக்கிறேன். ஸோ இந்த சென்டரில் இருந்துட்டு இந்த சென்டர் வந்து எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 7500 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் கோடு இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்துட்டு இந்த வால் வரைக்கும் அவுட்டர் இருக்குது, இந்த வாலுக்கு வெளியே வந்து கொஞ்சம் தூரம் ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 mm எனக்கு வந்து பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 7500 கொடுத்துருக்காங்க. 7500 ப்ளஸ் இந்த வால் ப்ரொஜெக்ஷன் இந்த பக்கம் பாதி இருக்கும், இந்த பக்கம் வாலில் பாதி இருக்கும். ஸோ வந்து இப்போ இந்த போர்ஷன் தான் அப்படியே டேரெக்டாக இங்கே வரைக்கும் போகிற மாதிரி போகுது. ஸோ அப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரே இதுக்கு வந்து மெஷர் பண்ணுறது மட்டும் கிளியராக சொல்லிடுறேன். 7500 ப்ளஸ் 0.23 போடுங்க. 0.23 எதுக்கு அப்படின்னா, இந்த வாலில் பாதி டிஸ்டன்ஸும் இந்த வாலில் பாதி டிஸ்டன்ஸும் அப்போ ஒரு வாலோட டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ 7500 ப்ளஸ் 0.23 இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 150 mm ப்ரொஜெக்ஷன், இந்த பக்கம் 150 mm ப்ரொஜெக்ஷன். ஸோ அப்போ 0.15 0.15 7.5 ப்ளஸ் 0.23 டோட்டலாக மூணுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.03 வரும். ஸோ இப்போ நான் இதில் என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு சொன்னோம், அதே ப்ரொசீஜரில் நான் வந்து இந்த பக்கம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த இதில் இருந்துட்டு இந்த காலம் டு இந்த காலம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பிளானில் வந்து மென்ஷன் பண்ணிக்கு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 18.520 கொடுத்துருக்காங்க. 18.520 ப்ளஸ் 0.23, அதாவது இந்த பக்கம் வால் பாதி இந்த பக்கம் வால் பாதி டிஸ்டன்ஸ், அப்புறம் இந்த பக்கம் 0.15 இந்த பக்கம் 0.15 டோட்டலாக கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த போர்ஷன் உள்ள குவான்டிட்டி மட்டும் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லாப் குவான்டிட்டி, இந்த ஸ்லாபோட திக்னஸ் வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இந்த இதை பாதியாகவும் இந்த இதை பாதியாகவும் ரெண்டாக நான் எடுத்து குவான்டிட்டி எடுக்கிறேன். ஸோ அப்போ குவான்டிட்டி எடுக்கும் போது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எடுத்துருவோம். ஸ்லாப் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூஃப் பீம் இருக்குது எனக்கு. ரூஃப் பீம் வந்துட்டு நான் எப்படி எடுக்கணும், அதுக்கு குவான்டிட்டி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்லாப் குவான்டிட்டி எடுத்ததுக்கு வந்து நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ரூஃப் குவான்டிட்டி பீம் வந்து காங்கிரீட் குவான்டிட்டி எடுக்கிறோம். ரூஃப் பூமிக்கும் ரூஃப் காங்கிரீட்டுக்கு வந்து குவான்டிட்டி எடுக்கிறோம். இப்போ ரூஃப் ஒன்று, அதாவது ரூஃப் ஒன்றுங்கிறது வந்து எப்படின்னா, நான் இப்படி எடுத்திருக்கேன். இதை ரூஃப் ஒன்னாகவும் இதை ரூஃப் டூவாகவும் எடுத்த மாதிரி எடுத்திருக்கேன், ரெண்டாக பிரித்து. ஸோ 8.03 19.05 இந்த 8.03ங்கிறது வந்துட்டு இது, இதில் இருந்துட்டு இது வந்து 8.03, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 19.05. ஸோ வந்துட்டு ஸ்லாபோட திக்னஸ் வந்து எனக்கு 150. ஸோ அப்போ இந்த மூணுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து காங்கிரீட் குவான்டிட்டி அந்த போர்ஷனுக்கு மட்டும் எனக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் ரூஃப் டூங்கிறது அதே தான், இந்த சைடு வந்து நான் எடுத்த மாதிரி எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 24.435, இந்த 24.435 எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த போர்ஷனை விட்டுட்டோம், இந்த போர்ஷனை எடுத்துட்டோம், இந்த போர்ஷனை விட்டு போக இந்த ப்ரொஜெக்ஷன் ஆகிருக்குல்ல. ஸோ இந்த டிஸ்டன்ஸில் இருந்துட்டு இங்கே வரைக்கும் நம்ம டோட்டலாக எடுக்கிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24.435. ஸோ அதோட இந்த பக்கம் சைட் டிஸ்டன்ஸ் வந்து 9.94. ஸோ 9.94ங்கிறது இந்த டிஸ்டன்ஸ். ஸோ எடுக்கிறேன், எடுத்துகிட்டு 0.15 போட்டோன்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து காங்கிரீட் குவான்டிட்டி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிகோ வந்து எப்படி, போர்டிகோட காங்கிரீட் குவான்டிட்டி வந்து நான் போன வீடியோவில் வந்து ஆட் பண்ணலை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் காங்கிரீட் குவான்டிட்டியில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் போர்டிகோ குவான்டிட்டி அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். போர்டிகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த பிளானோட கிராஸ் செக்ஷன். இந்த போர்டிகோட ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.55 கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பக்கத்தில் எனக்கு பீம் டிஸ்டன்ஸ் இருக்குது, பீம் டிஸ்டன்ஸ் போக கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ப்ரொஜெக்ஷன் டிஸ்டன்ஸ். ஸோ டோட்டலாக அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு போர்டிகோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு 5.80 வந்து இந்த சைட் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் டாப்பியில் இந்த இன்னொரு சைடோட ஏதாவது எக்ஸ் டைரக்ஷனோட மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.07. ஸோ அதையும் நான் போட்டுட்டேன். போர்டிகோ குவான்டிட்டி 150 mm ஸ்லாப். ஸோ அதையும் நான் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோலிங் ஷட்டர். இந்த ரோலிங் ஷட்டருங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பில்டிங்கில் 7.5 meter வந்து இந்த இடத்துல எனக்கு ரோலிங் ஷட்டர் வருது. இந்த ரோலிங் ஷட்டருக்கு வெளியே வந்து சன்ஷேடு ப்ரொஜெக்ஷன் வந்து நீட்டி விடுவாங்க. ஸோ எப்படிங்கிறத காட்டிடுறேன் வீடியோவில். இந்த பக்கம் ஒரு டோருக்கு வெளியே வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வெளியே நீட்டி விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு காங்கிரீட், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீட்டி விட்டு சன்ஷேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த சன்ஷேடு வந்துட்டு என்னங்கிறத வந்து நான் போன இந்த வீடியோவில் போன போர்டிகோ லிண்டல் வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து நான் ஆட் பண்ணலை. ஸோ அதனால் நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன்.
ஸோ அந்த ரோலிங் ஷட்டரோட மீட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.7 மீட்டர், அது வெளியே ப்ரொஜெக்ஷனாக இருக்க மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.மீட்டர். அதோட அது அந்த ரோலிங் ஷட்டரோட போட்டிருக்கக்கூடிய திக்னஸ் அதாவது மேலே இருக்கக்கூடிய திக்னஸ் வந்து இவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அது வந்து 100 mm போட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரோலிங் ஷட்டரோட எவ்வளோ m³ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டோட்டலாக வந்துட்டு ரூஃபில் மேலே உள்ள பார்ட்ஸ் வந்துட்டு நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது வந்து 62.269 m³ வந்து வருது. சரி ஓகே, ரூஃப் வாங்குற குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் பீமில் உள்ளதை கண்டுபிடிப்போம். இந்த பீமில் உள்ளதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, பீம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலே வரக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மேலே வரக்கூடிய லோடு காங்கிரீட் லோடு வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலம் வழியாக இறக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலம் டு காலம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக பீம் போடுவாங்க. ஸோ இந்த பீம் இந்த ரூஃப் பீம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஆடிட்டோரியம் பில்டிங் இந்த மாதிரி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஒரு ஆடிட்டோரியம் பில்டிங்கில் வந்து பார்த்திங்க ஏன் அப்படி ஆடிட்டோரியம் பில்டிங் தேட்டர் பில்டிங் தேட்டர் பில்டிங்கில் மேலே வந்து ஒரு ஃபால்ஸ் சீலிங் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு மேலே உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் ஷாப்பு இந்த மாதிரி பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படி லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும்போது என்னென்னா அவங்க உள்ளே வந்து எந்த வித காலம் ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ காலம் ப்ரொவைட் பண்ணனா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மெஷினரி உள்ளே கொண்டு போகிறதுக்கோ இல்லைனா வந்துட்டு ஒரு தேட்டர் இல்லை ஒரு ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கும்போது பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த காலம் மறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூஃப் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரூஃப் பீம் வந்து பெரிய பில்டிங்காக இருக்கும்போது ரூஃப் பீம் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த ரூஃப் பீம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு ரூஃப் பீமே பார்த்தீங்கன்னா R1 இருந்துட்டு R7 R8 R13 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. 13-14 வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது எப்படிங்கிறத காமிச்சிது 11-12-13 இந்த மாதிரி எனக்கு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உள்ள இருக்கிற சென்டர் வந்து 14-15 எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு ஒரு R1 RB1 RB2 RB3 இது என்னென்ன டிஸ்டன்ஸுங்கிறத நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அப்படி தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியுற மாதிரி புரியும். ஸோ நான் அதை வந்து நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து இந்த லைன் ஃபுல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா RB1 அதாவது இந்த லைன் டு இந்த லைன் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா RB1 அந்த RB1 டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18.520 வந்துட்டு எனக்கு இந்த பக்கம் பிளானில் கொடுத்துருக்காங்க. அது போக என்னோடய பீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் வர வரைக்கும் வரும். ஸோ அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் எனக்கு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 18.720 வந்து எனக்கு வருது RB1 18.750 இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு ரூஃப் சைஸ் வந்து எனக்கு எப்படி என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதை நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ரூஃப் பீமோட செக்ஷன் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு 450 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 450, அப்புறம் மேலே வந்து ரெஸ்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 300 mm கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பீமோட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு ஹைட் வந்துட்டு எனக்கு 450 இது 450 இது வந்து 300 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறோங்கிறத நான் சொல்கிறேன். RB1ங்கிறத வந்து நான் லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன் 18.750. இது வந்து 0.3 இதுவும் 0.3 ஏன் 0.45 தானே போட்டிருக்கு, ஏன் வந்து நீங்கள் 0.3 அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்லாப் வந்து போட்டுட்டோம். ஸ்லாப்புக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 300 mm ப்ரொஜெக்ஷன் ஆகும். நம்ம ஸ்லாப் குவான்டிட்டி வந்து டோட்டலாக ஃபுல்லாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லாபோட திக்னஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 150 mm. ஸோ அதனால் அந்த திக்னஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது இது வந்து நமக்கு ஸ்லாபு, நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்லாப், இந்த கீழே ஒரு பிளாக் கலர் கோடு இருக்குல்ல, இது வந்து ஸ்லாபு. டோட்டலாக எனக்கு கொடுத்துருக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 450 கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்லாபோட திக்னஸ் வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 150. அப்போ டோட்டல் 450 150 மைனஸ் ஆயிடுது. அப்போ 150 மைனஸ் ஆகிறா மிச்சம் இருக்க கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 300. ஸோ அந்த 300 தான் வந்துட்டு நம்ம குவான்டிட்டியாக எடுத்துக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 300 ஃபுல்லாமே அப்ளை பண்ணுறேன். ஸோ 300 ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அப்போ RB1 டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ 18.750. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இதை வந்து எனக்கு RB2 கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட், ஸோ இது என்ன டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா அதே டிஸ்டன்ஸ் தான் எனக்கு இங்கே வரும். ஸோ அதனால் RB2 வந்து நான் என்ன எடுக்கிறேன்னா 18.750 அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறேன். RB3 வந்து பார்த்தீங்கன்னா 24.70 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ RB3 என்னங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் டூ
இந்த லைன் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஆர்பி த்ரீ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் எப்படி ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா இந்த காலம் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், பாதி டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இதில் சென்டர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, நம்ம காலம் அவுட்ரு வரைக்கும் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 24.70 நமக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே ஆர்பி த்ரீ கொடுத்துருக்காங்க, அதே லைன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ஃபோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் வந்து ஆர்பி ஃபோர். ஸோ அதனால் நான் சேம் டிஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன், 24.75 70 0.3 0.3 அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி ஃபைவ், ஆர்பி ஃபைவ் வந்து ஆர்பி ஃபைவ் ஆர்பி சிக்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆர்பி ஃபைவ் அப்படிங்கிறத வந்து நமக்கு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ஷன் பாருங்கள், இந்த காலம் டு இந்த காலம் இருக்கிறது வந்து இது வந்து ஆர்பி ஃபைவ். இந்த ஆர்பி ஃபைவ் வந்து நமக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் இருக்குது, இதில் ஒரு பீமும் இதில் ஒரு பீமும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆர்பி ஃபைவ். ஸோ அதனால் நாங்கள் வந்து என்ன எடுக்கிறேன்னா ரெண்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு 5.6 மீட்டர் இருக்குது இந்த சென்டர் டு இந்த சென்ட்ரு. ஸோ வந்து நான் டேரெக்டாக 5.6 மீட்டர் எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பீமை ஒன்று ஃபுல்லாக எடுத்தோம் அப்படின்னா இந்த இன்னர் டு இன்னர் வந்து நம்ம இன்னர் டு இன்னர் எடுக்கணும். ஸோ இதில் நான் சென்டர் டு சென்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ இந்த பீமில் எடுக்கும்போது வந்து நான் கழிக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பீமோட திக்னஸ் வந்து டோட்டலாகவே மைனஸ் பண்ணிவிட்டு நான் உள்ள இன்னர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ இன்னர் டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு எடுக்கும்போது என்னோட மீட்டர் வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5.3 மீட்டர் வருது. ஸோ இந்த ஆர்பி ஃபைவ் வந்து எனக்கு ஆர்பி ஃபைவ்ங்கிறது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீம் இருக்கிறதுனால நான் ரெண்டு அவன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்பி சிக்ஸ் வந்துட்டு ஒரு பீம் இருக்கிறதுனால அதையும் நான் போட்டிருக்கேன் 5.3 மீட்டருக்கு. இப்போ ஆர்பி செவன் அப்படிங்கிறது வந்து எப்படி என்னங்கிறத பார்ப்போம். ஆர்பி செவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இது வந்து இது ரெண்டும் ஆர்பி ஃபைவ், இது வந்து ஆர்பி சிக்ஸ், இது வந்து ஆர்பி செவன். ஸோ இந்த ஆர்பி செவன் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ அது வந்து 5.3 மீட்டர் 0.3 0.3 அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்திங்கன்னா ஆர்பி செவன். ஸோ இந்த ஆர்பி செவனை வந்துட்டு தனியாக இன்னொரு தனியாகவும் எடுத்திருக்கேன், ஏன்னா ஆர்பி செவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு குவான்டியாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கனால நான் இன்னொரு தனியாக ஒன்று எடுத்திருக்கிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத வந்து அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஆர்பி செவன் 7.2 மீட்டர் போட்டிருக்கலாம், அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் பாருங்கள் தெரியும், இது வந்து ஆர்பி செவன். ஸோ இந்த ரெண்டு போர்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7.5 மீட்டர். ஸோ அதில் உள்ள நான் இன்னர் டிஸ்டன்ஸ் எல்லாம் கழிச்சிட்டு ஒன்லி இன்னர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இந்த கட்டிங் உள்ளாகிற லென்த்தை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு ஒன்லி இன்னர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்படி இன்னர் டிஸ்டன்ஸ் மட்டும் எடுக்கும்போது எனக்கு வந்து வந்திருக்க வேல்யூன்னா 7.2 மீட்டர். ஸோ 7.2 மீட்டர் நான் வந்து ஸோ ஆர்பி எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.2 மீட்டர், ஆர்பி நைன் 7.2 மீட்டர், ஆர்பி டென் வந்து 7.2 மீட்டர். இது எப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு ஆர்பி செவனை வந்து நான் காமிச்சேன், ஆர்பி செவன் வந்து இந்த ரெண்டு பீம் இருக்குது அப்படிங்கிற சொன்னேன். ஸோ ஆர்பி எயிட் வந்து பார்த்திங்கன்னா 7.2 மீட்டர், இது வந்து ஆர்பி நைன், இது வந்து ஆர்பி டென். ஸோ வந்துட்டு அந்த இதில் நான் 1.1 அப்படிங்கிற மாதிரி போட்டு 7.20 0.3 0.3 போட்டு டோட்டலாக அதோடய எம்கியூப் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ வந்துட்டு அதுக்கடுத்தால வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி லெவன் இருக்குது. ஸோ அந்த ஆர்பி லெவன் ஆர்பி டுவெல் இருந்துட்டு ஆர்பி எயிட்டீன் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஆர்பி டென் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இந்த பக்கம் இந்த பாருங்கள் ஆர்பி டென் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆர்பி டென் வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்பி லெவன், ஆர்பி லெவனுங்கிறது வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இது வந்து ஆர்பி லெவன், ஆர்பி டுவெல் இந்த இருக்குது, ஆர்பி தேர்ட்டீன் இந்த இருக்குது, ஆர்பி 14 இந்த இருக்குது, ஆர்பி 15 வந்து இந்த இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த ஆர்பி 15 வரைக்கும், ஸோ 9.11 அப்புறம் 0.33 0.33 அது எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். 9.11 ஸோ இந்த சென்டர் டு இந்த சென்டர் வரைக்கும் 9.11. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி 16 ஆர்பி 18 ஆர்பி 16 வந்து இந்த பக்கமும் ஆர்பி 17 இந்த பக்கமும் ஆர்பி 18 வந்து இந்த பக்கமும் இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக நான் கண்டுபிடிச்சி குவான்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ ரூஃப் குவான்டிட்டி ரூஃப் பீம், ஸோ முன்னாடி கண்டுபிடிச்ச 62.269 MB 18.538 MB டோட்டலாக பார்த்து ரூஃப் குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 18.807 MQ. தேங்க்யூ. புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.